வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். கோடை விடுமுறைக்கு சுற்றுலா செல்ல தமிழ்நாட்டில் ஜில்லுன்னு உள்ள ஒரு முக்கியமான மலை வாழிடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால்பாறை. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மேற்கு சரிவில் தமிழக பகுதியில் உள்ளது இந்த வால்பாறை. இது கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் காணப்படுகிறது. வால்பாறையை சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள், காஃபி தோட்டங்கள், வானுயர மரங்கள், சோலைகள், அருவிகள், நீரோடைகள், தடுப்பணைகள் என்று இயற்கை பல வடிவங்களில் தன்னை அலங்கரித்து நிற்கிறது. கோடை விடுமுறையில் சுற்றுலா செல்ல சிறந்த இடம் இந்த வால்பாறை. அடுத்து பார்க்க போகிறது மேகமலை. தேயிலை பயிரிடப்பட்ட தோட்டங்கள் நிறைந்த மலைப்பகுதி இந்த மேகமலை. கடல் மட்டத்திலிருந்து 5000 உயரத்தில் உள்ளது இந்த மலைக்குன்று. மேகக்கூட்டங்கள் இந்த மலைக்குன்றுகள் மீது தவழ்ந்து செல்வதால் மேகமலை ஆனது. இங்கு கோடை காலங்களில் அழகிய நீல வானத்தை ரசிக்கலாம். ஏரி நீர்நிலைகள் சூழ்ந்த அதிக ஆரவாரம் இல்லாத அமைதியான ஊர் இந்த மேகமலை. அடுத்து கோத்தகிரி. நீலகிரி மலைத்தொடரில் உள்ளது இந்த கோத்தகிரி. இது கடல் மட்டத்திலிருந்து 5800 அடி உயரத்தில் உள்ள தேயிலை தோட்ட மலை. கோத்தகிரியில் தேயிலை தோட்டங்கள் அழகிய பச்சை நிலப்பகுதிகளையும் காணலாம். இங்கு செயின்ட் கோத்தரி நீர்வீழ்ச்சி, லாங்வுட் ஷோலா, ரங்கசுவாமி சிகரம் மற்றும் தூண் போன்ற சுற்றுலா தலங்கள் உள்ளன. டிசம்பர் மாதம் முதல் மே வரை இங்கு காலநிலை மிக நன்றாக இருக்கும். கொல்லிமலை. சேலம் திருச்சி நகரங்களிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகிய மலை இந்த கொல்லிமலை. இங்கு மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் சாலையில் மரங்களின் நிழல்களுக்கு இடையே 72 கொண்டை ஊசி வளைவுகளில் பயணிப்பதே தனி சுகம். 1300 படிக்கட்டுகளில் கீழ் நோக்கி அரை மணி நேரம் மலை இறங்கினால் அழகிய ஆகாய கங்கை அருவியை காணலாம். மாசிலா அருவி என்று மற்றொரு சிறிய அருவியும் குளிப்பதற்கு உகுந்த இடம். பழங்களின் மலையான இங்கு பலா கொய்யா பழங்கள் அதிகம் கிடைக்கும். அடுத்தது சிறுமலை. திண்டுக்கல்லிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிறுமலை. 19 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி உயரத்தில் இருப்பதால் காலை மாலை நேரங்களில் இதமான வானிலை காணப்படும். வாழை நெல்லி போன்றவை இங்கு அதிகம் கிடைக்கும். அடுத்து ஏலகிரி. வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை ஊர்களுக்கு அருகில் உள்ளது ஏலகிரி. கடல் மட்டத்திலிருந்து 4600 அடி உயரத்தில் உள்ளது. பரந்து விரிந்த புங்கனூர் அருவியில் படகு சவாரி செய்யலாம். கண்ணுக்கு விருந்தாக ஜலங்கம் பாறை, அருவி, சாகச விளையாட்டுகளுக்கு பாரா கிளைண்டிங், மலையேற்ற வசதிகளும் உள்ளது. ஏற்காடு. தென்னிந்தியாவின் ஆபரணம் என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கப்படும் ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து 1515 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள குளிரான சூழலும் மூடுபனி வானிலையும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும். பசுமையான பள்ளத்தாக்குகள் கொண்ட அழகிய இடம்தான் ஏற்காடு. ஏற்காடு ஏரி, லேடிஸ் சீட், கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, சேர்வராயன் மலைக்கோயில், கரடி குகை, கிரேஞ்ச், ஹெவன் தொங்கும் பாறை, பக்கோடா பாயிண்ட், ரோஜா தோட்டம் மற்றும் சில்க் பண்ணை ஆகிய இடங்கள் இங்கு பார்க்க வேண்டிய இடங்கள். கொடைக்கானல். கடல் மட்டத்திலிருந்து 2100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அற்புதமான காலநிலையும் இயற்கை அழகும் மிகுந்து காணப்படுகிறது. கொடைக்கானல் ஏரி, கோக்கர்ஸ் வாக், பிரையான் பூங்கா, செட்டியார் பூங்கா, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், தூண் பாறைகள், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பேரிச்சம் ஏரி, வெள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் செண்பகனூர் அருங்காட்சியகம் ஆகிய இடங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கின்றன. கடைசியாக பார்க்க போகிறது ஊட்டி. தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்களின் மகுடமாக திகழும் ஊட்டி பிரபலமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. நீலகிரி மலையில்
2240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஊட்டியில் காணப்படும் உயரமான மலைகள், அடர்ந்த காடுகள், பரந்த புல்வெளிகள், அழகான பள்ளத்தாக்குகளின் காரணமாக இது மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. ஊட்டி ஏரி, ரோஜா தோட்டம், தொட்டப்பெட்டா சிகரம், ஃபைன் காடுகள், தேயிலை தோட்டங்கள், பைக்காரா நீர்வீழ்ச்சி, பைக்காரா ஏரி, முதுமலை தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா, ஊசிமலை, எமரால்டு ஏரி, மேல் பவானி ஏரி, காமராஜர் சாகர் ஏரி, பனிச்சரிவு ஏரி, அரசு அருங்காட்சியகம், செயின்ட் ஸ்டீபன் சர்ச் மற்றும் தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும். நான் சொன்ன இடங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான இடம் எது, நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.